வணக்கம் சகோ, நலமறி அவள் நான் நலம். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா, மிஃபிஸ் வாயேஜ் கேஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு கேஃபேல தான் நான் வந்து இங்கே இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு கொரியன் டெசர்ட் அது வந்து இங்கே கிடைக்கும். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிங்ஸோய். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது, இங்கே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கேஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக பெட்டிக்கடை மாதிரி வச்சு, அதாவது அந்த ஒரு கியாஸ்க் மாதிரி ஆரம்பித்து இப்போது இவ்வளோ பெரிய ஒரு கேஃபேவாக வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொரியன் டெசர்ட்டை ட்ரை பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாண்டில் வெரி ஃபேமஸ் டெசர்ட் அது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ட்ரை பண்ண நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லெட் மால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மால் இன் பட்டாயா. ஸோ அங்கே தான் வந்து இந்த கேஃபே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த தாய்லாண்ட் சீரீஸை சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்து வந்துட்டுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த கேஃபேக்குள்ளே வந்தாச்சு. ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக ரொம்பவுமே வந்து ஏஸ்தட்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபாரினர்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நான் ஆக்சுவலாக இப்போது போகிற எல்லா ஏரியாவுமே வந்து இந்தியன்ஸ் அவ்வளோவாவே இல்லைங்க நான் இப்போ வரைக்கும் பண்ணதில்லை. ஏன்னா இந்தியன்ஸ் வராங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளேயே நின்றுட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் கிடையாது. ஆக்சுவலி பட்டையா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இது இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இடத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ஒரு ஏரியாவுக்கு போனால் அங்கங்கே என்னென்ன யூனிக்னஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த கேஃபேல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இவங்களுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பில்லோ கவர்ஸ், குஷன் கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மிஃபிஸ் வாயேஜ் கேஃபேக்குன்னு சொல்லிட்டு இந்த பன்னி வந்து இருக்குது. அந்த பன்னி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இவங்களுடைய லோகோவே அதுதான். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ் மட்டும் ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்து இது குட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். மெயின்லி இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது யாருன்னா பேபிஸ்க்கு தான், அதாவது டாட்லர்ஸ் அண்ட் இன்ஃபேன்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து அவங்க விளையாடுறதுக்கு ஒரு தனி டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு இடம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ டூரிஸ்ட் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த கேஃபே இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன கொரியன் டெசர்ட் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு தாய் ஐஸ் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இப்போ வரும், வந்து அதோட டேஸ்டிங் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் தென் நானும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே எங்கள் வீட்டு பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸஸும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி யூனிக் வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் கொடுக்க பார்க்குறேன். ஸோ வாங்க போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பிங்சு, ஒரு கொரியன் டெசர்ட். இது இந்த கொரியன் டெசர்ட் வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றது. இது வந்து என்னென்னா மேட் அப் ஆஃப் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் மேலே வந்து அந்த சாஸ் ஒன்று ஊற்றுறாங்க, சாக்லேட் சாஸு, ஒயிட் சாக்லேட் சாஸு, அது கூட வந்து ஸ்ட்ராபெரியோடைய சாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். வா, வேற லெவல், அவ்வளோ சாஃப்டா, ரொம்பவுமே வந்து இதுவாக இருக்குது. லைக் ஸ்வீட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் சட்டிலாக இருக்குது அண்ட் ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் சாக்லேட் ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிடலாம். ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பரான ஒரு ஃப்ளேவர். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்றதே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம ரிச்சாக இருக்குது. டெசர்ட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு, வேறு லெவல் ஒரு டெசர்ட்டு. ஸோ இது வந்து இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை வந்து சாப்பிட்டதே இல்லை, வேறு லெவலாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஸ்ட்ராபெரி சாஸும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எதிரே பார்க்கல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு டெசர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேன்னு இல்லை, இது இந்த டெசர்ட் எங்கே கிடைச்சாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதோடய ப்ரிப்பரேஷன்
கம்பினேஷன் அந்த மாதிரி இருக்குது. இப்போது நான் வந்து சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், இவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக வந்து இவங்க ஃபேப்ரிக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இவங்ககிட்ட இருக்க ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லெவலுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா இன்ஃபேண்ட்லேருந்து டாட்லர்ஸ் வரைக்குமே வந்து வச்சுருக்கிறாங்க. ஃப்ரம் ஸ்டார்டிங் ஒன்லேருந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுதான் இருக்குது. அதையும் தாண்டி இங்கே வந்து இல்லை, அதாவது இவங்க மேக்ஸிமம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா இவங்களுடைய டெசர்ட்டை தாண்டி இந்த ஆம்பியன்ஸு இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறது பேபிஸ் தான். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காங்க. போத் கேர்ள் அண்ட் பாய் ரெண்டு பேருக்குமே வச்சுருக்காங்க. ஸோ ஃபேப்ரிக்கும் வந்து ரொம்ப நல்லா யூனிக்காக இருந்ததுனால நானும் வந்து வாங்கியிருக்கேன். ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்குது, 350 baht. அப்படின்னா வந்து நம்ம ஊருக்கு ஒரு 800 கிட்ட வரும். பட் இந்த ஊருக்கு, அதாவது நம்ம ஊருக்குன்னு பார்க்க போனால் இது வெரி காஸ்ட்லி, பட் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இது அஃபோர்டபுள். ஸோ 350 baht ஃபார் டி ஷர்ட்ன்றது வந்து இட்ஸ் ரியலி அஃபோர்டபுள். ஏன்னா இதையும் தாண்டி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா 500-600 baht இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஐ திங்க் இட் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் மீ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யூனிக் பிளேசஸ் வந்து எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டாக பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், டாடா.